ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோடு. இன்னைக்கு நம்ம எந்த மீடியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இந்த மாதிரி வீக்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிங்கிற வாங்க வீடியோக்குல போலாம். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி 2024 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ் மசாலா கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. விஸ்வாக்ஷன் தான் லீடு எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாரதனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான விஸ்வாக்ஷன் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய ரவுடித்தனம் பண்ணிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே பெரிய தலைகட்டுக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் கேங்ல இருக்கக்கூடிய நாசர் கூட சேர்ந்து சில சம்பவம் பண்ணி பெரியலாகிறாரு. ஊருக்குள்ள எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஹீரோல்களோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் விஸ்வாஸ் கண்ணு எப்படி இருக்கு, எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, ஜெயில வச்சு யார் அவரை முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு நடுவில் வரக்கூடிய புஜ்ஜி யாரு, அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அவரோட காதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி தான் சொல்லுவேன். இந்த மூவில இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்வே தமிழ் லப்பிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் விஸ்வாக்ஷன் குடுத்துருவா ரெஜிஸ்டர் பண்ணி சூப்பரா செம்மையா நடிச்சிருக்காரு. அதை தாண்டி அஞ்சலி, நேஹா ஷெட்டி, நாசர்னு சொல்லி ஏகப்பட்டவரோட ரோல் வந்து இந்த மூவிக்கு சப்போர்ட்டிவா அமைஞ்சிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான பிரெடிக்டபிள் கேங்ஸ்டர் டிராமா தான். புதுப்பேட்டை, வட சென்னைன்னு சொல்லி ஏகப்பட்ட மூவிஸ்ல பார்த்த டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி டிராமாவை தான் எடுத்து திரும்ப உருட்டி வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் பல படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு, ஸ்க்ரீன் பிளே மட்டும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு என்கேஜிங்கான ரைட்டிங்கை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமா தான், ஒன் டைம் வாட்சபிள்ங்க நல்லா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எக்ஸிகூஷன்ல செம்மையா கலக்கி இருக்காங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. நிறைய சீன்ஸ் ரொம்ப பிரிடிக்டபிளா சிம்பிளா போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துச்சுங்க. அந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேட்டிவிட்டி ஃபேக்டர் தான் சொல்லுவோம், ரொம்ப நேச்சுரலாவும் ரியலிஸ்டிக்காவும் ராவான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவை பெர்ஃபெக்டா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் அதை ஹீரோ பண்ணக்கூடிய மாஸ் மசாலா எலமெண்ட்ஸ் எல்லாமே கமர்ஷியலா நல்லா இருந்துச்சுங்க. மூவில ஒரு சில இடத்துல ஃபிளாஸ் இருந்தாலும் எந்த விதத்துலயுமே ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவினால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் லாங்னஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டா என்கேஜிங்கா இருந்தாலும் செகண்ட் ஆஃப் அப்படியே படுத்துருச்சு. எமோஷனல் ஃபிளாஷ்பேக் எல்லாம் இருந்தாலும் எதுவுமே அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகாம போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு டீசென்ட் வாட்சான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் இந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இந்த மூவிக்கு நம்ம தொட்டு ரேட்டிங் எல்லாம்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கட்சி கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க்ல எடுத்துன்னு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இருந்தோம் டாடா.